அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துக்கு இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இப்போ ஒரு கன்ஃபியூஷன், நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி. அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் முதல்வர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். சுரங்கம் அமைப்பதை ஒருகாலும் அதிமுக அனுமதிக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெரிவித்திருக்கிறார். மாநில உரிமைக்கு சவால் விடுகிறதா டங்ஸ்டன் விவகாரம் என்கிற தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவிலிருந்து திரு தமிழன் பிரசன்னா அவர்கள், வணக்கம். பாஜகவிலிருந்து திரு ஜி கே நாகராஜ் அவர்கள், வணக்கம். பச்சை தமிழகம் அமைப்பிலிருந்து திரு சுப உதயகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார், வணக்கம். சுப உதயகுமார், இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்களும் இணைய இருக்கிறார், அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். சுப உதயகுமார், இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த விவகாரத்தினுடைய மையமாக எடுத்தால் மாநில இறையாண்மை, மாநில உரிமை அப்படின்ற பிரச்சனை தான் வருது. அதுதான் நேற்று சட்டமன்றத்திலும் பேசப்பட்டது. இந்த சிக்கலை, இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? முதல்வர் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, மனமாற பாராட்டத்தக்கது. அந்த பகுதி மக்கள், மதுரை மாவட்டம், மேலூர் வட்டம், அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் இந்த நிலைப்பாடு. தமிழக அரசை, தமிழக முதல்வரை நான் பாராட்டுகிறேன். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹிப்பாக்ரசி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம், தமிழ்நாடு அரசு இப்போ தொண்டு தொட்டு நாங்கள் பார்க்கும்போது திருவண்ணாமலை மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் உள்ள கௌத்தி மலை, வேடியப்பன் மலை, கல்வராயன் மலை போன்ற மலைப்பகுதிகளில் உள்ள இரும்பு தாது எடுத்து தோண்டி எடுப்பதற்கு இந்த ஜிண்டால் போன்ற நிறுவனங்களுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்தது. தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே கனிமங்களை அள்ள விடமாட்டோம் என்று ஒரு நிலைப்பாடு எடுத்தால் நல்ல விஷயம். ஆனால் இங்கே நடப்பது அப்படி அல்ல. இந்த வேடியப்பன் மலை, கௌத்தி மலை, கல்வராயன் மலை தாதுமணல் பிரச்சனை, இந்த இரும்பு தாது பிரச்சனை ஒரு பக்கம். இப்போது கடந்த ஆண்டு 2023 ஜனவரி மாதம் 9 தமிழ்நாடு அரசாங்கம் இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட் என்கிற நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுகிறது. என்னென்னா, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், குதிரைமொழி போன்ற பகுதிகளில் 52 மில்லியன் டன் அளவு கொண்ட தேரி மணல் இருக்குது. அந்த தேரி மணலை நாங்கள் வந்து ஐஆர்இ நிறுவனத்தோடு சேர்ந்து அள்ளி தோண்டி எடுத்து 4000 பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம். 2 நிறுவனங்கள் அங்கே கட்டி அது ஏராளமான பணத்தை தமிழ்நாடு அரசுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்பந்தமே போட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2000 ஹெக்டேர், 5000 ஏக்கர் நிலத்தில் நாங்கள் சிலிகானைட், கார்னெட், மோனோசைட் போன்ற தாதுக்களை எடுக்க போகிறோம்னு சொல்லி ஐஆர்இ அறிவிக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதற்கு ஒத்தாசையாக இருந்த அரசு, தமிழ்நாடு அரசு மக்களுடைய எதிர்ப்பை கண்டு பின்வாங்கி இன்றைக்கு அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படாமல் அப்படி நிலுவையில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்திய அரசினுடைய பெட்ரோலியம் மற்றும் எரிசக்தி அமைச்சகம் ஒரு மிகப்பெரிய நாடு முழுக்க ஒரு பரவலான ஒரு ஏலத்தை விட்டு கடலுக்குள்ளே, ஆழ்கடலில் எரிவாயு எண்ணெயை எடுக்க போகிறோம். கன்னியாகுமரி பகுதியில் 32,485 சதுர கிலோமீட்டர், நான் ரிப்பீட் பண்ணுறேன், 32,485 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கன்னியாகுமரிக்கு தெற்கு பகுதியில் கடலுக்குள்ளே நாங்கள் வந்து எண்ணெயும் எரிவாயும் எடுக்க போகிறோம்னு அவங்க ஏலம் விட்டுருக்குறாங்க. யார் ஏலம் எடுத்திருக்கிறாங்க? ஓஎன்ஜிசியும் வேதாந்தாவும். தமிழ்நாடு அரசு ஏன் ஒரு வார்த்தை அதை பற்றி பேசலை? அந்த பகுதியில் அந்த 32,485 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு மத்தியில் 10,000 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வாஜ் பேங்க், ஒரு படுகை கரை. அந்த வாஜ் பேங்க்ன்னு என்னென்னா, கடலுக்குள்ளே வெப்ப நீரோட்டம் இல்லாமல், பெரிய சலனங்கள் ஏதும் இல்லாமல், வெள்ளப்பெருக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான பகுதி. ஏராளமான பவளப்பாறைகள் இருக்குது, நிறைய உணவுகள் கிடைப்பதால் கிட்டத்தட்ட 120 வகை மீன்களும், 60 வகை கடல் வாழ் உயிரினங்களும் அந்த பகுதிக்கு உணவு உண்ணவும் இனப்பெருக்கத்துக்காக வர்றாங்க. முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அங்கே தான், அதுதான் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உணவு பெட்டகம். எப்படி காவேரி டெல்டாவில், காவேரி டெல்டா ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்ன நடந்தது?
திமுக அரசாங்கம் முதல்ல அனுமதி கொடுத்தாங்க, அப்புறம் இல்லை நாங்கள் அனுமதி கொடுக்கலன்னு பின் வாங்கினாங்க. கார்போஹைட்ரேட் அந்த திட்டத்துக்கு எதிராக, அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக மக்கள் இன்னைக்கும் கதராமங்கலம் நெடுவாசல் எல்லா பகுதிகளையும் இன்றைக்கி மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த வாஜ் பேங்கில் இந்த எடுத்துன்னு வைங்க, இவ்வளவு எண்ணெயும் எரிவாயு எடுத்துன்னு வைங்க, கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள 7500 கிலோமீட்டர் நீளம் உள்ள கடற்கரையில் வாழக்கூடிய மீனவர்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அதுதான் உற்பத்தி மையம். இப்போ நீங்க பல திட்டங்கள் இங்கு நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. டங்ஸ்டன் விவகாரத்துல ஒரு அதி தீவிர எதிர்ப்பு நிலைப்பாட திமுக அரசு முன்னெடுக்கிறாங்க, சில திட்டங்களை அனுமதிக்கிறாங்க, இதுல இரட்டை நிலைப்பாடு இருக்குன்னு பாக்க வரீங்களா? அதுதான் பிரச்சனை. அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, அதாவது அதுதான் தெரியல, அது வாக்குகள், அது ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த மக்களுடைய வாக்குகள் தொன்று தொட்டு அதிமுகவுக்கு போகிறதுனால அந்த வாக்குகளை கவரவும் தக்க வைப்பதற்குமாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சிங்கிற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுத்து, இப்போது சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் போன மாநிலங்களில் ஆதிவாசி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி கனிமங்களை தோண்டி எடுத்து அந்த பகுதிகளை அழிக்கிறாங்க, அந்த மக்கள் மிகப்பெரிய இன்னல்களுக்குள்ளாகிறாங்க, அதனால தமிழ் மக்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய வளங்களை நாங்கள் இப்படி அள்ளி தோண்டி கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து தமிழ் மக்களை ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்குள் தள்ளிவிட மாட்டோம், ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், தமிழர்களும் தமிழர்களுடைய மண்ணும் வளங்களும் எங்களுக்கு முக்கியம், ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுத்து தமிழ்நாடு முழுக்க அப்படி பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இங்கே இருக்கிறது வெரி ஹிப்போக்ரிட்டிக்கல். இங்கே வந்து அரிட்டாப்பட்டியில் அந்த பகுதியில் இந்த வல்லாளப்பட்டி கீரிப்பட்டி இந்த பகுதியில் உள்ள விவசாயி 72 நீர்நிலைகள் இருக்குன்னு முதல கண்ணீர் வடிக்கிறாங்களே, பரந்தூரில் இதே தானே இருக்குது. பேசலாம், திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மால விவசாயிகள் வாக்கு வங்கி அரசியலுக்கோ அல்லது ஒரு பிரச்சனை அப்படின்னு அதை மையமாக வைத்து எடுப்பது சரியா இருக்காது அப்படின்றது, இந்த பிரச்சனையை திமுக எப்படி பார்க்குது? முதல்ல நான் சுப உதயகுமார் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். நான் பொது வழியில் பெரிதும் கண்ணியத்தோடு மதிக்கக்கூடிய, மக்களுக்காக களத்திலே போராடுகிற நபர் நீங்கள். அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்குமான வித்தியாசத்தை நன்கு உணர்ந்தவர் நீங்கள். உங்கள் மீது அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள், உங்களோடு இணைந்து போராடிய மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகள், அதைத் தொடர்ந்து நீங்கள் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் அப்படியே கிடப்பில் போட்டு நீங்கள் அடக்குமுறைக்கு ஆளான போது உங்களுக்காக குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம், உங்கள் மீதான வழக்குகளை கைவிடச் சொல்லி உத்தரவு போட்டது. அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த வழக்குகளை திரும்ப பெறல. ஒரு நிமிஷம், திமுக அரசாங்கம் அந்த வழக்குகளை இதுவரைக்கும் திரும்ப பெறல. அதே துன்பத்தை நாங்கள் இருப்போம் அனுபவம். நான் முடிச்சிடறேன். உங்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கியதற்கும் அந்த அடக்குமுறையிலிருந்து சட்ட ரீதியாக மீட்டெடுப்பதற்கான வழிகளை மேற்கொண்டு உங்களை உங்கள் பணியை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. தயவு செய்து ரெண்டையும் ஒரே தட்டில் வைத்து விடாதீர்கள். நான் முடிச்சிடுறேன்னா, உங்களுக்கு உங்கள் சார்ந்த நீங்கள் சொன்ன பிரச்சனை அது மக்கள் விரோத பிரச்சனை என்றால் முதலமைச்சரை நீங்கள் கேட்டவுடன் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சரிடத்தில் சொல்லுங்கள், முதலமைச்சர் மக்கள் நலனை மட்டும்தான் கருத்தில் கொண்டிருக்கிறார், மன்சார் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் எவ்வளவு எளிதாக தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை தமிழகம் பெற்றிருக்கிறது. ஆக தன்மையோடு சொல்லுகிறேன், பணிவோடு சொல்லுகிறேன், கனிவோடு சொல்லுகிறேன், உங்களை போன்ற சமூக போராளிகள் பொதுவெளியில் பேசுகிற போது எந்த வார்த்தைகளை நீங்கள் நேரடியாக சந்திப்பதற்கே முதலமைச்சர் தயாராக இருக்கிற போது இப்படிப்பட்ட தவறான தகவல்களையோ அல்லது சரியான பாதையில் செல்லாததை நான் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் டங்ஸ்டன் விவகாரத்துக்கு போயிடுறேன். இப்போ டங்ஸ்டன் விவகாரத்தில் நம்முடைய தலைப்பே வந்து பார்த்திங்கன்னா மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வரோம். நான் மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிற பார்வைக்கு நான் போகலை. பாஜக தமிழ்நாட்டில் வாழுகிற, குறிப்பாக மதுரையில் வாழுகிற இந்து மக்களை புண்படுத்தி இந்துக்களுக்கு துரோகம் விளைவித்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. என்னுடைய நேரடி குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்து மக்களை, இந்து கடவுள்களை வணங்கக்கூடிய மக்களை புண்படுத்துகிற ஒரு அயோக்கியத்தனத்தை பாஜக செய்கிறது. இது நீங்கள் வந்து எப்படின்னு ஒரு கேள்வி வைக்கணும். நம்ம சேது சமுத்திர திட்டம் வருகிற போது அங்கே ராமர் பாலம் கட்டினார்,
அந்த பாலத்தை இடித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினால் வந்து இந்துக்களினுடைய மனம் புண்படும் அப்படின்னு பாஜகவினர் எல்லாரும் கதறினாங்க. இப்போ புண்படாதா? நீங்கள் சட்டம் இயற்றி வேதாந்தாவுக்கும் ஹிந்துஸ்தானுக்கும் நீங்கள் கொடுக்குறப்ப இந்துக்களினுடைய மனம் புண்படாதா? சார், எங்கள் பாரம்பரியமான கோயில்கள் சார், 2300 ஆண்டுகளுக்கு முன்பாக மாங்குளத்தில் சிவன் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சிவனின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அங்கே மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். மாங்குழியில தமிழிலி கல்வெட்டு, அந்த இரண்டு கல்வெட்டுகளால் தான் தமிழுக்கான செம்மொழி அடையாளம் கிடைத்திருக்கிறது. அந்த செம்மொழி அடையாளத்தை இவர்கள் அழிக்க எத்தனைத்துதான் இந்த செயலை செய்கிறார்கள். இப்ப ஏலம் விடுகிற ப்ரொசீஜர்ன்றது நீங்க கொடுத்த தகவல் அடிப்படையில தான் எல்லாமே நடந்தது அப்படின்றது. இந்த ஏலம் விடுறதுக்குமான அந்த ப்ரொசீஜர் டிலே இருக்குல்ல, ஒரு 10 மாசம் இருக்குல்ல, அதுல நீங்க அமைதியாக இருந்து நீங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்குது. மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு திமுக எதிர்ப்பதாக சொல்கிறது 100% சார். நீங்க வந்து அந்த கழிஞ்ச மலையா இருக்கட்டும், 10ஆம் நூற்றாண்டில் போடப்பட்ட கல்வெட்டுகளாக இருக்கட்டும், மத ரீதியான குறியீடுகளாக இருக்கட்டும், அதை போலவே ஆனைகுண்டான் கண்மாயில் வந்து 700 அடியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வரலாற்றினுடைய ஆவணங்கள். இந்த வரலாற்றினுடைய தன்மைகளை, தமிழன் எவ்வளவு தொன்மையான வழிபாட்டுடையவன் என்பதை அழிப்பதற்கு பாஜக செய்கிற பிற்போக்குத்தனமான செயல் இது. அவர்கள் ஆளுகிற பஞ்சாப்ல வந்து 23.9 மில்லியன் டன் வந்து டங்ஸ்டன் இருக்கு பாலைவனத்தில், அங்க போய் அவங்களுக்கு எடுக்க விருப்பம் இல்லை. தமிழருடைய தொன்மையையும் தமிழருடைய பண்பாட்டையும் தமிழருடைய மதத்தையும் அழித்து போடு என்பதற்கு பாஜக செய்கிற அயோக்கியத்தனம் இது. நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, 10 மாசம் என்ன பண்ணீங்க அப்படின்னு. சார், நாங்க வந்து அதிமுக மாதிரி இல்லை. அதிமுக வந்து அந்த சட்ட திருத்தம் கொண்டு வருகிற போது அதிமுகவினர் என்ன பேசினாங்கிறத நேற்று எல்லாரும் விவாதிச்சாங்க. தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் நான் இந்த மசோதாவை ஆதரிக்கிறேன்னு சொன்னார். நான் இந்த மசோதாவை ஆதரிக்கிறேன், அதற்கு பிறகு அவர் பேசினார். ஆனால் எங்களுடைய ஆட்சியில், எங்களுடைய இந்த பொறுப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவையின் முன்னவர், மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தெளிவா இன்னைக்கு பேசினார். நீங்க August 2, 2023 நீங்க அந்த தீர்மானம் வருது, அப்படி ஒரு தீர்மானம் வருகிற போது அடுத்த 10வது நாள் 12 August 2023 நான் அமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறேன். அந்த அமைச்சர் எனக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரே ஒரு கிளாரிட்டி நீங்க கொடுங்க. ஸ்பெசிபிக்கா வரணும் அப்படின்னா, இந்த ஏல நடைமுறை இருக்குல்ல, அது அறிவிக்கப்பட்டு நீங்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் மத்திய அரசே முன்னெடுக்குது. தமிழ்நாடு அரசு அப்போ அமைதியாக இருந்துட்டு மக்கள் எதிர்ப்பை கண்டுட்டு நீங்கள் எதிர்க்கிறீங்கன்றாங்க. நீங்கள் ஏலம் நடைமுறையில் நீங்கள் என்ன எதிர்த்தீங்கன்னு அது அதுதான் சார் சொல்கிறோம். நீங்கள் வந்து இந்த சட்டம் இயற்றுகிற போது, இது ஏல நடை, இந்த ரெகுலேஷன், இந்த ஆக்டோட பேரே பார்த்தீங்கன்னா இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், டெவலப்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் தான், வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை. அந்த இதில் தான் டெண்டர் வருது, லைசனிங் வருது, அக்யூசேஷன் வருது, இது எல்லாமே அதில் தான் வருது. அப்போ டெண்டர் அக்யூசேஷன் எல்லாத்தையும் எடுக்கிற போது மத்திய அரசாங்கம் எதேச்சை அதிகாரத்தோடு மாநில அரசாங்கத்துடைய அதிகாரத்தை அது எடுத்துக்கொள்ளுகிறது. அப்படி ஒரு சட்டத்தை அதிமுக ஆதரிக்கிறது. 10வது நாள் எங்களுடைய அமைச்சர் கடிதம் எழுதுகிறார், நாங்கள் எந்த தகவலும் கொடுக்கல, தொடர்ச்சியாக இந்த எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும். 10வது நாள்லயே இந்த சட்டம் இப்படி கொண்டு வர, இந்த அடிப்படையில் எங்கள் மண் சார்ந்த உரிமையில் தலையிடுவதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு உரிமை இல்லைன்னு சொல்றோம். தொடர்ச்சியாக இந்த கடிதம் போய்கிட்டு இருக்கு, நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு அரசாங்கம் சட்டம் இயற்றி தன்னுடைய பெர்வியூக்குள்ளார கொண்டு வருகிற போது முதலமைச்சர் அதில் தலையிடுறார், நான் கடிதம் எழுதியிருக்கேன், இதை வந்து இப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு. இந்த பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக அஃபீஷியல்ஸ் லெவலில் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. அப்போ அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கு, அரசாங்கத்தினுடைய முடிவை மீறி அவங்க செயல்பட முடியாது. இதில் என்ன ஒரு பியூட்டினா, அதிமுகவும் பேச மறுக்குது, மற்றவர்களும் பேச மறுக்கிறார்கள். தமிழ்நாடு அரசினுடைய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு அவர்கள் என்ஓசி அப்ளை பண்ணுறப்ப, நம்முடைய அரசாங்கத்துக்கு என்ஓசி அப்ளை பண்ணுறப்ப முதல் கட்டத்திலேயே ரிஜெக்ட் பண்ணி அரசாங்கம் அனுப்புது. பேசலாம், இந்த 10 மாசத்தில் நடந்த விஷயங்கள் தான் இது. அப்ப ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டு, ரிஜெக்ட் பண்ண விஷயத்தை யாருமே பேசாம முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றார், எங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையே, நாங்க எப்படி கொடுத்தோம்னு சொல்லலாம், நாங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கோம், அதை யாரும் பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்கிறது பச்சோந்தித்தனம். திரு நாகராஜ், இப்ப மத்திய அரசோட நிலைப்பாடு எடுக்கிறப்ப மாநில இயற்கை வளங்கள் அப்படின்றது வந்து மக்களுக்கு அதிகாரத்திற்கு உரியது, அவங்களுடைய இறையாண்மைக்கு உரியது, கிராம பஞ்சாயத்தின் இறையாண்மைக்கு உரியது, அதை கொஞ்சம் நகர்த்தி மாநில அரசின் உரிமைக்கு உரியது அப்படின்னு கூட பார்க்கலாம். நீங்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை மத்திய அரசின் உரிமைக்கு, நாங்களே ஏலம் விடுவோம், நாங்களே நிறுவனத்தை முடிவு பண்ணிப்போம், அதுக்கு ஒத்துழைப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவது, இதை தொடக்க நிலையிலிருந்தே திமுக எதிர்க்கிறது, எம்பிக்கள் எதிர்க்கிறாங்க. இதில் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும்னா சட்ட முன்வடிவை ஒவ்வொரு மாநிலத்திற்கு அனுப்புகிற போதும் எதிர்ப்பு வந்திருக்கு, கடிதம் இயற்றப்பட்டிருக்கு,
மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை தான் பிரசன்னா சொல்கிறார், மாநில உரிமையில் தலையிட்டு எதேச்சதிகாரத்தோடு நீங்கள் தலையிட்டீங்கன்றது தான் உங்கள் மீது இருக்கிற விமர்சனம். இதில் தமிழக நலன், தமிழக வளன் குறித்த நலன் இதெல்லாம் மத்திய அரசுக்கு இருக்கான்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புறாங்களே. இல்லை, திமுக வாயால் வளர்ந்த கட்சி. இப்போ நண்பர் பேசினாங்க, இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை, மண் சார்ந்த பிரச்சனைக்கு முன்னுரிமை. நான் வந்து டங்ஸ்டன் ஆலை வந்தால் நான் வந்து இந்த பதவியில் நீடிக்க மாட்டேன், முதல்வர் பதவியில் நீடிக்க மாட்டேன். கேட்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இப்படி ஒரு முதல்வரா தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் 68 பேர் செத்து போனார்களே கள்ளச்சாராயம் குடித்து, அங்கே அப்போது எங்கே போனார் முதல்வர்? 5000 கோடிக்கு மணல் அள்ளப்பட்டதே, அப்போது எங்கே போனார் முதல்வர்? பொள்ளாச்சியில் குவாரிகள் தோண்டப்பட்டு நிலத்தடி நீர் மட்டம் குறைந்ததே, தேனியிலிருந்து 3000 லோடு லாரி தினமும் கேரளாவுக்கு சென்றதே, கேரளாவில் கல் உடைக்கும் கிரஷர்ஸ் அமைக்கப்பட்டு கல்லை உடைத்து உடைத்து அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு விற்பனை செய்தார்களே, அங்கே அப்போது எங்கே போனார் முதல்வர்? டாஸ்மார்க் கடை திறந்து ஓட விட்டுப்பட்டிருக்கிறது, மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்களே கள்ளச்சாராய்கள் கூட, அப்போது ஏன் முதல்வர் இது முக்கியமான பாயிண்ட் தானே? அப்போ அதே போல ஜல்லிக்கட்டு இந்த காட்சிப்படுத்தாத பட்டியலில் சேர்க்கின்ற பொழுது காங்கிரஸ் அங்கம் வகித்ததே, இந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயம் அப்போது எங்கே போனால் தேர்தல் மேடைகள்ல ஒரு 50 பட்டியல் அனுமதிச்சேன் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான். கட்டாய வர அதாவதுங்க, மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் டங்ஸ்டனை இங்கு எடுக்க முடியாது. இப்ப வந்து சுரங்கம் அமைப்பதற்கான ஆய்வு இல்ல, ஒரு ஆய்வு செய்வதற்கான ஒரு இது கொடுத்திருக்கு. 10 மாசம் முன்னாடி அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி தமிழக அரசுக்கு தெரியாமல் இருக்கும்? இடையில ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தினா, மாநில அரசு மத்திய அரசிடம் இந்த டங்ஸ்டனை எடுப்பதற்கு அனுமதி கோரியதாக ஒரு செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு, வெளிப்படையா வந்த செய்தி. என்னுடைய கவலை எல்லாம், இன்றைக்கு முதல்வர் அறிவிக்கின்ற இந்த அறிவிப்பானது எங்கு இது நேரடியாக மாநில அரசு மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு விடுமோ என்கின்ற ஒன்று, இரண்டாவது தனக்கு கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு கவலை, இரண்டாவது மூன்றாவது மக்களுடைய போராட்டம், ஏதோ விவசாயிகள் போராட்டம் மாதிரி சின்ன போராட்டமா இல்லாம மதுரையே திரண்டு இருக்கிறது. 48 பஞ்சாயத்துல மக்கள் திரண்டு அமர்ந்திருக்கிறார்கள். தெரிய மதுரை மக்களை பத்தி முதல்வருக்கு அந்த அச்சத்தால நான் முதல்வர் பதவியே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து இது விடமாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஒளிய தமிழ்நாடு நீங்க வந்துட்டீங்க ஜி கே நாகராஜ், இப்ப இந்த பிரச்சனையை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா, இல்ல நீங்க இன்னும் கூடுதல் விளக்கம் கொடுக்கறதுக்காக, இது புரிதலுக்காக தான், தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நேற்று கூட நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஏலம் விடுகிற நடைமுறை அந்த உரிமை மாநில அரசுக்கு உட்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மத்திய அரசே எல்லாத்தையும் எடுத்துக்கணும், எதுக்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும்? இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல, மாநில அரசோடு நெருக்கமாக இருப்பது, மக்களோடு நெருக்கமாக இருப்பது மாநில அரசு தான். முதல்ல நீங்க ஏன் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் மத்திய அரசு கையில் எடுத்துக்கிட்டீங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. இல்ல, இதுல எல்லா விஷயங்களும் அல்ல, நீங்க சில கனிமை வளங்கள் அட்டாமிக் எனர்ஜிக்கு பயன்படக்கூடிய சில மினரல்ஸ் இருக்கு, ஒரு 6 வகையான மினரல்ஸ், அது வந்து டைரக்டா மத்திய அரசு ஹேண்டில் பண்ணலாம். டங்ஸ்டன் போன்றதெல்லாம் மாநில அரசின் ஒரு அனுமதியோட தான் செய்ய முடியும், அல்ல மாற்று கருத்தே இல்ல. இது மாநில அரசுக்கு தெரியும். சுரங்கம் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை திருத்த சட்டம் இருக்குல்ல, அது மத்திய அரசுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்குது. மக்கள்கிட்ட தானே இறையாண்மை இருக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் போராடுறாங்கன்னு, இப்ப உங்கள் பகுதி மக்கள் எல்லாம் போராடுவாங்க, அப்ப அந்த இறையாண்மை யாருக்கு இருக்க முடியும்? நீங்க மாநில கிராம பஞ்சாயத்து அளவுக்கு கேட்கறாங்க, நீங்க மாநில அரசுக்கே அதை கொடுக்காம ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்களே, அது எதுக்காக? சரி, இப்போ பிஎம்பி ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு, பிஎம்பி ஆக்ட் 1962, பெட்ரோலியம் மினரல் ப்ராடக்ட் ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டின் படி, சட்டத்தின் படி மத்திய அரசு எங்கெல்லாம் பைப் லைன் போடணுமோ அங்கெல்லாம் வந்து பைப் லைன் போடுறதுக்கான அனுமதி அதுக்கு இருக்கிறது, இடத்தை எடுக்க முடியும் சட்டத்தின் படி. ஆனால் மாநில அரசு தான் எடுத்து கொடுக்கணும், அந்த ஒப்பந்தத்தின் படி அவங்க தான் செய்யணும். மாநில அரசு இல்லாமல் என்ன சட்டங்கள் போட்டாலும் கூட, மாநில அரசு இல்லாமல் சில விஷயங்களை செயல்படுத்த முடியாது. அதுல இந்த டங்ஸ்டன் ஒன்று. ரெண்டாவது, முதலமைச்சர் 2021 பேசினார்,
விளைநிலங்களில் நாங்கள் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், ஒரே ஒரு சந்தேகம், ஒரு சந்தேகம், இதை சேர்த்து பதில் சொல்லிருங்க. ஒரு சந்தேகம், ஒரு சந்தேகம், அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. தொலைவில் இருக்கிறாரு, நான் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு பேசுறேன், கேட்டிருந்தேன். ஒரு சந்தேகம் சேர்த்து பதில் சொல்லிட்டு சொல்லிருக்கோம், சொல்லுங்க. ஒரே சந்தேகம் தான். அப்ப அந்த 2021 நாங்க விளைநிலங்கள் மீது இந்த கெயில் பைப்லைனை பதிக்க அனுமதிக்க மாட்டோம் சொல்றாங்க. எங்க மத்திய அரசு தெளிவா சொல்லுது, மாநில அரசு நீங்க எடுத்து கொடுத்தா போதும் அப்படிங்குது. இன்னைக்கு விவசாய நிலத்துல மீண்டும் அங்க மாநில அரசு ஆனது அந்த பைப்லைனை போடுறாங்க. இன்னைக்கு நான் டெல்லி வந்து இன்று விவசாய குழுக்களோடு மத்திய அமைச்சர் சந்திக்கிறோம். அவங்க சொல்றாங்க பெட்ரோலிய கம்பெனிகளும் மாநில அரசும் சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு நாங்கள் தயார். மாநில அரசு ஒத்துக்கொண்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லா விஷயங்களும் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கிறதால்தான் முடியும். சில விஷயங்கள் இல்ல, எனக்கு டங்ஸ்டன்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் கேக்குறேன். நீங்க விவசாயி அணி சார்ந்து இருக்கிறீங்க, விவசாயிகளோடு சேர்ந்து மத்திய அரசோட எல்லாம் நீங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கிறீங்க. நான் இந்த பிரச்சனையில ஸ்பெசிபிக்கா வரேன். இந்த திருத்த சட்டத்தை திமுக எம்பிக்கள் எதிர்க்கிறாங்க. சட்டம் முன்வடிவு அனுப்பப்படுது, மாநிலம் எதிர்த்து சொல்லுது, சுற்றுப்புறச்சூழல் அந்த அமைப்பு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. இது வேண்டான்னு முதல்வர் கடிதம் எழுதுறார், நீர்வளத்துறை அமைச்சர் கடிதம் எழுதுறார். இது எல்லாம் நடந்த பிறகும் நாங்கள் ஏலம் விடுவோம், நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துவோம்னு எப்படி அந்த நிலைப்பாட்டுக்கு மத்திய அரசு வந்தது? ஏன் வந்தது? இல்லை, அப்படி அப்படி எதிர்ப்பு தெரிவித்ததாகவோ, அப்படி வந்து இதை வேண்டாம் என்று சொன்னதாகவோ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் கேட்டப்ப அதற்கு உரிய பதிலை முதலமைச்சர் கொடுக்கவில்லை. அமைக்கப்படாது, திமுக ஆட்சியில் இருக்கிற வரை மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு எங்க முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கார். நீங்க பாஜக பிரதிநிதி, சொல்லுங்க பொது வெளியில. நாகராஜ் சொல்றேன் சார், டெல்லியில அதுக்கு தான் வந்திருக்கோம். எங்க மாநில தலைவர் காலையிலிருந்து தொடர்ச்சியாக அமைச்சர் கிஷான் ரெட்டியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை விட இந்த மண் மீது மண் சார்ந்து நாங்க சொல்லிட்டோம். நீங்க எப்ப சொல்லுவீங்க? நாங்க விட 10 மாசமா எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க இருந்தீங்க? ஒரு கடிதம் காமிங்க, நீ ஏத்ததாக பச்சை போய் பேசாதீங்க. அனுப்புறோம் எங்க அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் அனுப்பியிருக்கார். நாகராஜ் சார், அதுல என்ன விஷயம் எழுதப்பட்டிருந்தது? சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்ன எழுதப்பட்டிருந்தது, என்ன விஷயம் என்று இதுவரைக்கும் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. அமைச்சர் சொன்னது அரசுகளுக்கு இடையேயான கடித போக்குவரத்து, அது எல்லாமே எங்களால பொது வெளியில் வைக்க முடியாதுன்னு சொன்னார் எதிர்கட்சி தலைவர். இல்லங்க, எதிர்கட்சிக்கு தெரிய வேண்டாமா மக்கள் பிரச்சனைன்னாரு. அது இன்னொரு டிபேட்டா இருக்கு. இப்ப பிரச்சனை சர்ச்சையா ஆயிடுச்சு அப்படின்னா நீங்களே வெளியிடலாமே. உங்க அமைச்சகத்துக்கு தான் வந்திருக்குமே கடிதம். என்ன வந்தது, என்ன நிலைப்பாடு, நீங்க சொல்லிடலாமே. டெல்லியிலே இருக்கிறீங்க, அமைச்சகத்துக்கு எல்லாம் கேட்டு கடிதத்தை ரிலீஸ் பண்ணிடலாமே. புதுசா அமைச்சர் முருகன் அவர்கள் போறாங்க, அமைச்சர் சந்திக்கிறாங்க, எல்லா விஷயம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். பன்னெண்டாம் தேதி யார் எடுக்க முயற்சி பண்ணா எதற்காக இந்த நாடகம் எல்லாம் தெரிய வந்துடும். சரி, நம்ம பேசலாம். நீங்க இதற்கு பின்னணியில் வேறொரு சதி இருப்பதாகவும் சொல்றீங்க, அது விரிவா பேச வேண்டியது. ஆனால் நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லல. இல்ல, நீங்க இந்த வாதத்துல சொன்ன முக்கியமான இது, நாங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இதை தடுப்பதற்காக அமைச்சர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. அதையும் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அக்னீஸ்வரன், இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இப்ப எல்லாம் ஒரு புள்ளியில் வந்திருக்கு. அப்ப முதலமைச்சர் சொல்றாங்க, நான் முதல்வராக இருக்கிற வரைக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு. அதிமுகவும் சொல்லுது, ஒரு காலமும் நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு. இப்ப பெரிய ஒரு திருப்பமாக பாஜக தரப்பிலும் நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னா, இந்த விவகாரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? 2023 கனிம வள திருத்த சட்டத்துக்கு கீழே தான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யானைமலை ஒத்தக்கடை பக்கத்துல அரிட்டாபட்டியில தான்
இந்த இடத்தை வந்து அவங்க அவர்களுக்கு ஏலம் விடுவதற்கு அனுமதி வழங்குவதற்கு ஒப்பந்தம் கேட்டிருக்கிறாங்க. இப்ப இதுல ரெண்டு விஷயம், ஏலம் விடுவதற்கு மத்திய அரசுக்கு அனுமதி திருத்தம் பண்ணிட்டாங்க, ஆனால் அதை குத்தகை கொடுக்கப்பதற்கு மாநில அரசுல ஏறத்தாழ 16 to 18 துறைகளிடம் அதாவது நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் தடையில்லா சான்றை மாநில அரசு கொடுக்க வேண்டும், இது ஒன்று. ஆனால் இந்த 10 மாதம் என்ன நடந்தது என்றுதான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்றைய சட்டமன்றத்தில் கேட்டாங்க. இப்பொழுது நான் கேட்பது தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், நான் இருக்கும் வரை இந்த அரிட்டாவட்டியில இது வரவே வராது என்று சொல்லுகிறார். உண்மைதான், நாங்களும் அதை நம்புறோம், ஆனால் இதற்கு இடையில இந்த 10 மாத இடைவெளியில ஏன் கொடுக்கலன்றது ரெண்டாவது. இரண்டு முறை இந்திய நாட்டினுடைய பிரதமரை போய் சென்று பார்த்தீங்களே, அப்பொழுதெல்லாம் ஏன் இதை பத்தி சொல்லல? நாணய வெளியீட்டு விழாக்கு நீங்கள் யாரை அழைக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் உங்களுடைய பயனுக்கு வேண்டுமானால் மத்திய அரசை பயன்படுத்துறீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு, மதுரை மாவட்ட மக்களுக்கு, ஏன் இன்னும் சொல்ல போனால் யானைமலை ஒத்தக்கடை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 500 ஆண்டுகளில் அங்கு சமணர்கள் வாழ்ந்தார்கள். இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொல்லியல் இங்கு வந்து செம்மொழி என்று சொன்னதற்கு ஆதாரமே அங்கதான் இருக்குது. மதுரை கீழ குயில் குடி என்று சொல்லக்கூடியது சமணர்கள் அங்கு வாழ்ந்திருக்காங்க. இங்கு என்ன பிரச்சனைனா சார், மனிதர்கள் இருக்கும் வரை வரி போடுவோம், ஆனால் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கனிம வளத்தையும் நாங்கள் சுரண்டி எடுப்போம். அதுதான் 2023 திருத்த சட்டம். இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நீங்க சொல்றதுல ரொம்ப இதுல நுணுக்கமாக பார்க்க வேண்டியது அதிமுகவினுடைய நிலைப்பாடை பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டங்ஸ்டன் சுரங்க வரதுக்கெல்லாம் ஆதரிக்கல, இந்த சட்ட திருத்தத்தை தான் ஆதரிச்சோம் அப்படின்றாங்க. சட்ட திருத்தத்தை எதிர்த்தது திமுக எம்பிக்கள். இப்போ இந்த ஏல முறை வருது, மத்திய அரசு வருது இல்லை, அது எதன் வாயிலாக வருது அப்படின்னா, இந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக தான் அந்த அதிகாரம் கிடைக்கிறது. மாநில உரிமை மத்திய அரசுக்கு போகுது. அந்த திருத்தத்தை தம்பிதுரை அவர்கள் ஆதரித்து விட்டார். இப்போ நீங்கள் எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க, இது இரட்டை நிலைப்பாடு இல்லையா? எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக மத்திய அரசு இப்போ அமைக்கிறோம்னு சொல்றாங்க? அதாவது பாருங்களேன், நீங்க 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்ற முறை இருந்தாங்க, இந்த முறை 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. ஆனா 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்ட திருத்தத்தில் என்ன சொன்னாங்க? அவர்கள் அதை பற்றி எதுவும் பேச மாட்டாங்களா? சரி, மாநில அரசு இங்க தமிழ்நாட்டில் திமுக அரசு, ஏனால் எதிர்த்து அதைத்தான் சொல்ல வரேன். அப்போ நீங்க 2023 39 பேர் எதிர்த்தீங்கள, ஆனா இது இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப பார்த்து அவர்கள் எதிர்த்தாலும் பிரதமர்கிட்ட ஏன் இதை பத்தி சொன்னீங்களா? இல்ல, அதான் கேக்குறேன். எதிர்கட்சி தலைவர் உடனே இங்க அக்னீஸ்வரன், நான் கேட்பது திரு தம்பிதுரை, தம்பிதுரை போன்றவர்கள் எல்லாம் மாநில உரிமை குறித்த ஆழ்ந்த புரிதல் உள்ளவர்கள். நம்ம அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். நகர்த்துறேன், அந்த சட்ட திருத்தம் வருகிற போது அவர் என்ன நிலைப்பாடு எடுத்துட்டார் அப்படின்னா, மாநிலங்கள் கையில அந்த உரிமை இருக்கு அப்படின்னா, மாநில அரசுகள் கையில இருந்ததுன்னா அது தவறாக பிரயோகப்படுத்தப்படுது, தவறானவங்களுக்கு எல்லாம் டெண்டர் கொடுத்துறாங்க, அதனால மத்திய அரசே எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. என்ன கேள்வின்னா, இந்த சட்ட திருத்தம் என்பது அரசுகள் வரும் போகும், ஆனா உரிமைன்றது நிலையானது இல்லையா? எப்படி அந்த சட்ட திருத்தத்தை ஆதரிக்க முடியும்? எப்படி அந்த உரிமையை மத்திய அரசுக்கு கொடுக்க முடியும்? அதை எப்படி தம்பிதுரை அவர்கள் ஆதரிக்க முடியும் சார்? மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், மாநிலங்களவை உறுப்பினர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கன்னா, அதற்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் சார். அந்த விளக்கத்தை தமிழர் பிரசனா படிச்சுட்டு வந்து மாநில அரசு செய்ய வேண்டிய பணிகளை நாடாளுமன்ற குளறுபடி செய்வதும் ரைட்டா,
நீங்க உங்களுக்கு விடை தெரியும். நான் இப்ப கேட்பேன், தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னாங்கல்ல, நான் முதலமைச்சராக இருக்கும் வரை தயவு செய்து இடையூறு பண்ணாதீங்க. நீங்க ஸ்டுடியோல உட்கார்ந்து இருக்கீங்க, நான் இங்க யானைமலை ஒத்தக்கடை அந்த பகுதியில் உட்கார்ந்து இருக்கிறேன். தயவு செய்து இடையூறா இருக்காதீங்க, தமிழக அரசு இடையூறா இருக்காதீங்க. அதான் நான் சொல்ல முடியும். ஒண்ணு, இப்ப நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, நான் முதலமைச்சராக இருக்கும் வரை மதுரை அரிட்டாபட்டியில டங்ஸ்டன் இது வந்து வராது. ஆமா, உண்மைதான், நீட்டு விளக்கு தமிழ்நாட்டுக்கு வராது, ஆனால் எட்டு வழிச்சாலை விரைவு சாலையாக தமிழ்நாட்டுக்கு வந்தது திமுக ஆட்சியில் தான். அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம் அன்னைக்கு எதிர்கட்சியார் போது எதிர்த்தார்கள், இன்றைக்கு வருகிறது. ஆகவே இந்த இரட்டை நிலைப்பாட்டை திமுக திமுக விரைவு சாலை இன்றைக்கு விரைவு சாலை சொன்னாலும் கூட சுரங்க வந்துரும் சொல்றீங்க. எஸ் வந்துருன்றீங்க. பாஜகவே நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. திமுகவும் பாஜகவும் ஊடகத்தில் போய் பேசுகிறார்கள், ஆனால் உள்ளுணர்வாக அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. பேசலாம் அக்னீஸ்வர். சுப உதயகுமார், இப்போ நீங்க கொள்கை அளவுல ஒரு அரசு நிலைப்பாடு எடுக்கணும், சூழலியல் சார்ந்து தமிழக இயற்கை வளங்கள் சார்ந்துன்ற பார்வையை முன் வச்சிங்க. இப்ப டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே திமுக முதலமைச்சர் நான் இருக்கிற வரைக்கும், முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன்றதும், அதிமுக அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவதும், பாஜகவுமே நாங்கள் போய் பேசுகிறோம், அது விவசாயிகளுக்கு எதிராக இருக்குது, அங்கே இருக்கிற மக்களுக்கு எதிராக இருக்குது, நாங்களும் பேசுகிறோன்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க? இந்த இந்த அந்த அரசியல் நிகழ்வை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி தம்பி தமிழன் பிரசன்னா சொன்ன ஒரு கருத்துக்கு மறு பதில் சொல்ல விரும்புகிறேன். தம்பி சொன்னார், ஏதோ திமுக எங்கள் கூட நின்று போராடின மாதிரியான ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்கினார். இன்றைக்கும் எங்கள் மேலே 63 வழக்குகள் இருக்குது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் துன்புறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது வள்ளியூரில் பேசும்போது அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெறுவோம் சொன்னார். ஆனால் இப்போ சார்ஜ் ஷீட் தந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு. நான் போய் சார்ஜ் ஷீட் வாங்கியிருக்கேன், 2 சார்ஜ் ஷீட் வாங்கியிருக்கேன் இந்த கடந்த 2 மாதங்களில். அதனால் திமுக அரசாங்கம் வந்து மக்களுக்கானதாக எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாஜகவை நம்ப முடியாது. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. அதாவது கடந்த 2023-24 பட்ஜெட்டில் ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை முன் வைக்கிது, கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். அதாவது நாட்டிற்கு தேவையான மிக முக்கியமான கனிமங்களை அள்ளி தோண்டி எடுப்பது என்கிற ஒரு திட்டம். நாடு முழுக்க அதிகமான உற்பத்தியை பெருக்கணும், தேவைப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணணும், ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கனிமங்களை மறுசுழற்சி பண்ணணும். இந்த 3 தான் அந்த கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் என்கிற அந்த ஒன்றிய அரசினுடைய கொள்கை திட்டத்தினுடைய நோக்கங்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் கடந்த வருடம் அந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டை வந்து திருத்தி அமைக்கிறாங்க. அந்த அதில் வந்து லித்தியம், டைட்டானியம், ஜிர்கோனியம் உள்ளிட்ட 6 கனிமங்களை வந்து தனியார் நிறுவனங்களும் அதில் ஈடுபடலாம், அள்ளி தோண்டி எடுக்கலாம், அந்த தொழில்நுட்பத்தை அவங்க வச்சுக்கலாம், அவங்க வந்து வேவு பார்க்கலாம், எங்கெங்கே இருக்குது, யார் யார் தடையாக இருக்கிறாங்க போன்ற வேவு பார்க்கக்கூடிய அதிகாரத்தையும் தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்குறோம். ஒன்றிய அரசாங்கம் அதானி, அம்பானி, அனில் அகர்வால் போன்ற நிறுவனங்களுக்காக வேலை செய்கிறது. அந்த நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நம்முடைய கனிம வளங்களை அள்ளி தோண்டி தாரை வார்ப்பது தான் ஒன்றிய அரசினுடைய திட்டம். பாரதிய ஜனதா கட்சி டங்ஸ்டன் பிரச்சனையில் ரெட்டை வேடம் போடுகிறது. அந்த மக்கள் தயவு செய்து இந்த கட்சியை நம்பாதீர்கள், இவர்கள் உண்மையாக இல்லை.
இவர்கள் மதுரை மேலூர் வட்ட மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே ஒற்றுமையாக இல்லை. இன்றைக்கு இந்தியா முழுக்க பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரியான கனிமங்களை கண்டுபிடித்து அள்ளி தோண்டி எடுத்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உலகளாவிய அளவிலையும் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு அமெரிக்கா வந்து சீனா, இன்றைக்கி உலகத்தில் சீனா தான் 60% இந்த கனிமங்களை உற்பத்தி பண்ணுது, 80% இந்த கனிமங்களை ப்ராசஸ் பண்ணுது. இப்போ இந்த மொனோபலி அமெரிக்கர்களுக்கு பிடிக்கலை. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த கம்ப்யூட்டர் சிப்ஸு செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் எல்லாம் நாங்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ண மாட்டோன்னு அமெரிக்கா அறிவித்த உடனே சீனா வந்து அதுக்கு மறுபடி பதிலளிப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, இந்த கம்ப்யூட்டர் சிப்ஸும் இந்த செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் நீ எங்களுக்கு தரலன்னா அது தயாரிக்கிறதுக்கு உனக்கு தேவைப்படுது பாரு, கிராஃபைட், காலியம், ஜெர்மானியம் போன்ற கனிமங்கள், அதை நான் உனக்கு தரமாட்டேன்னு அவங்க அறிவிக்கிறாங்க. உடனடியாக அமெரிக்கா இந்தியாவை நோக்கி பார்க்குது. அமெரிக்காவும் ஜப்பானும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் இன்றைக்கு இந்தியாவில் ஏராளமான கனிமங்கள் இருக்குது, சீனா தராட்டி போட்டோம், இந்தியாவிலிருந்து அள்ளி தோண்டி எடுப்போம். ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் நடக்குது. அமெரிக்கா உலகளாவிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் இந்திய கார்ப்பரேட் நிறுவனங்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல். இதற்குள்ள தமிழர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. முதல்வரை நான் பாராட்டுகிறேன்னு சொன்னேன், திமுக அரசாங்க பாராட்டுகிறோம், கொள்கை முடிவுடுங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே மேலூர் மட்டும் சொல்றீங்களே, பரந்தூரை பேசுங்க, மேல்மாவை பேசுங்க, கன்னியாகுமரியை பேசுங்க, இந்திய கடல்ல எவ்வளவு பெரிய அது வேதாந்தாக்கு தான் கொடுக்குறாங்க. தம்பி பிரசன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழகா பேசினாரு. நாங்க என்ன சொல்றோம், ஒரு இடத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க, தமிழ்நாடு முழுக்கொள்ளை சொல்றீங்க. இதற்கு பின்னணியில் ஒரு உலகளாவிய ஒரு சதி திட்டம் இருக்கு. இப்போ வல்லரசு நாடுகளின் ஆதிக்க போட்டியில இந்திய கனிம வளங்களை நோக்கிய ஒரு கார்ப்பரேட் சதி இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க. நகராஜ் இதுல மத்திய அரசு ஒரு கொள்கை எடுக்க வேண்டிய நாகராஜ் இல்ல, ரெண்டு மூணு விஷயம். முதல்ல கிருஷ்ணா அவர்கள் சொன்னாரு, ஒரு உதாரணம், அதாவது ஒரு ஒரு லெட்டர் காமிக்க சொல்லுங்க, இது மாதிரி நாங்க வேண்டாம்னு சொல்லி தெரிவிச்சோம். எனக்கு இவ்வளவு நிறைய பேசினாரு, நிறைய வளர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசினாரு, ஒரு லெட்டர் அவர் காமிக்க சொல்லுங்க. விளக்குனர் தான் துரைமுருகன் அவர்கள் என்ன எழுதியிருக்காங்க, ஏலம் எடுக்கிற உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. வேண்டாம்லாம் அவர் சொல்லல, உதயகுமார் அவர்கள் பேசுறாங்க, ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு வந்ததையா தமிழக முதல் இன்றைய முதல்வர் அன்னைக்கு துணை முதலா இருந்தப்ப 250 ஏக்கர் இடத்தை ஒதுக்கி கொடுத்தாங்க, நெடுவாசல் மீத்தேன் கையெழுத்து போட்டதையா, இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது சார். தமிழ்நாட்டை பற்றி எங்களுக்கு அக்கறை இருக்கிறது, மேக் இன் இந்தியா கொண்டு வந்த இந்தியாவுடைய பொருளாதார கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் சார்ந்து பேசுறப்ப நீங்க மத்திய அரசை பிரதிநிதித்துவப்படுத்துறதுனால கேட்கிறேன். இப்ப வல்லரசுகளுக்கு இடையே போட்டி இருக்கு, ஆனா நம்முடைய இயற்கை வளங்கள், அந்த வளங்கள் எடுக்கப்படுகிற போது ஏற்படக்கூடிய மற்ற சுற்றுச்சூழல் பாதிப்புகள்லாம் இருக்குல்ல. உதயகுமார் சொல்றார் தமிழ்நாடு அரசே கொள்கை முடிவு எடுக்கணும்னா நீங்க எடுக்க வேண்டாமா, நாங்க டெல்லியில் உட்காந்துட்டு முடிவு பண்ணுவோம், நாங்க ஒரு நிறுவனத்துக்கு சொல்லுவோம், அவங்க எடுத்துப்பாங்கன்றது சரியா இருக்குமா? நீங்களும் ஒரு விவசாயியா இருக்கிறதுனால அந்த கேள்வியை கேட்கிறேன். விஞ்ஞான வளர்ச்சி இல்லாமல் தமிழ்நாட்டில் நாம பல விஷயங்கள் செய்ய முடியாது. செல்போன்ல இருந்து மோட்டர்ல இருந்து பல விஷயங்கள் இருந்து எப்படி எதற்கு பயன்படுத்தணும் முக்கியம். மத்திய அரசு இன்னைக்கு எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கொண்டிருக்கிறது, எப்படி செயல்படுத்துங்கிறத நீ பாக்கணும். வெளியே மாமான மச்சான வச்சு கான்டாக்ட் எடுத்து பணம் சம்பாதிக்கிறது இல்ல, திமுக அப்படித்தான் தமிழ்நாட்டுடைய கருவை அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள், கருவறையை காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி தயவு செய்து மக்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்படுகிறது, கனிவள கொள்ளை, சாராய பாட்டில் 10 ரூபா வாங்கப்படுது, டாஸ்மாக்ல எப்படி கொள்ளையடிக்கப்படுது எல்லாமே தெரியும். அதை பத்தி பேசுகின்ற அறிகதை எங்களுக்கு இல்ல. திரும்பவும் நான் உதயகுமார் அண்ணனுக்கு தான் சொல்றேன், நான் வந்து அவரை வந்து டிகிரேடோ அல்லது வந்து அவருடைய உழைப்பு குறித்தோ அல்லது போராட்டம் குறித்தோ நான் தவறாக பேசலை. அண்ணன் தவறாக புரிஞ்சிருந்தால் அந்த வார்த்தைகளை நான் திரும்ப பெறுகிறேன். உங்களை போன்ற களப் போராளிகள் நிச்சயம் ஒரு வழக்கு கூட திரும்ப பெறலையா அண்ணன், ஒரு வழக்கு கூட திரும்ப பெறலையா அண்ணனோட மனசு? 63 வழக்குகள் இருக்கு, நாங்க இருக்கிற வழக்க சொல்றோம், நீங்க திரும்ப பெற்ற வழக்கு சொல்றீங்க. திரும்ப பெற்ற வழக்கு திரும்ப பெற்றாங்க, மாற்றுக்கருந்து இல்ல அண்ணன். ஆனா இன்னும் 63 வழக்கு இருக்கு.
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த அந்த வழக்குகளை வாபஸ் பெற்றாரா இல்லையா? நீங்க வந்து ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பெற முடியாது. அனைத்து வழக்குகளையும் தம்பி வள்ளியூர்ல பேசும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெறுவோம். அண்ணா ஒரு நிமிஷம், நான் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன். இந்த அவையில அக்னீஸ்வரனும் இருக்காரு. ஒவ்வொரு சினாரியோல எந்தெந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம 321 பயன்படுத்த முடியும். அப்படி முதல் கட்டமாக இருக்கக்கூடிய வழக்குகளை வாபஸ் பெற்றது திமுக ஆட்சி, அதை அமல்படுத்தியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மீதம் இருக்கிற 63 வழக்குகளும் சட்டத்திற்கு உட்பட்டு முதலமைச்சர் அதையும் உங்களில் அந்த வழக்குகளிலிருந்து காப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்க எத்தனை வழக்குகள் திரும்ப பெறப்பட்டதுன்னு அதை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுடைய பெருந்தன்மையை நான் பாராட்டி இருப்பேன். பிரசன்னா, ஜி கே நாகராஜ் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு கடைசி அவர் குற்றச்சாட்டு வச்சாரா, அவர் வந்து தேர்தல் பொய் பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. கேட்ட கேள்வி ஸ்பெசிபிக் க்வெஸ்சன், உங்களுடைய நிலைப்பாடு என்ன, இந்த நிறுத்துவீங்களா நிறுத்த மாட்டீங்களா? அவரு நீங்க அங்க போனீங்களா, கலாச்சாராயத்துக்கு போனீங்களான்னா, கலாச்சாராய சாவுல குஜராத் தான் தொடர்ந்து இந்தியாவிலேயே 50 வருஷமா வந்து முதலிடத்துல இருக்கு. முதல்ல நீங்க அங்க பேசுங்க. ரெண்டாவது மணல் கொள்ளை பத்தி பேசினாரு. இந்த அதாவது உத்தரப்பிரதேசத்துல தான் மிகப்பெரிய மணல் கொள்ளை தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குன்னு சிஏஜி அறிக்கை சொல்லிருக்கு. நான் சொல்லல, மத்திய அரசாங்கத்தினுடைய சிஏஜி அறிக்கை சொல்லுது. சார் இங்க இது பிரச்சனை, இந்த தலைப்பு இல்லை, தலைப்புக்கு பதில் இல்லைன்னா எல்லாத்தையும் பேசுறது. நான் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அக்னீஸ்வரன்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு நினைச்சேன். என்னுடைய நண்பர், நீங்களும் நானும் பொதுவெளியில பேசுறோம், அது காற்றோடு கலந்து போகும். சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மன்றங்கள். அந்த மன்றத்தில் உட்கார்ந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை சொல்றாரு, நான் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறேன், நாங்கள் இந்த சட்டத்தை வரவேற்கிறோம் அப்படின்னு பேசிட்டு அந்த சட்டத்திற்கான சரத்துகளையும் அவர் ஆதரித்து பேசியது நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டு நாடாளுமன்ற கோப்புகளில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இதோட வேல்யூ பெருசா? சாயங்காலம் ஏதோ ஒரு பிரஸ் கூப்பிட்டு நான் அது வேற மாதிரி சொன்னேங்க, அது வேற மாதிரி மாறிடுச்சுன்னு பேசுறது வேல்யூவா? சட்டமன்றத்தில் எங்க முதலமைச்சர் முடிச்சார், சட்டமன்றத்தில் எங்க முதலமைச்சர் சொல்றார், நான் முதலமைச்சராக இருக்கிறவரை இந்த தன்மை, இந்த தீரம், நான் இருக்கிற வரை இது வராதுன்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் இருக்குல்ல, வேறு எந்த முதலமைச்சரால் அதை செய்ய முடியும்னு சொல்லுங்க. திமுக இதுல வந்து சார் நாடகம் ஆடுறாங்க சார். நாடாளுமன்றத்துல இரண்டு அவைகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க அதை பத்தி பேசவே இல்லை, அதை பத்தி பேசவே இல்லை. ஆனா ஒண்ணு, இவ்வளவு நாள் நீங்க கடிதம் எழுதுறீங்களே எதற்காக அப்படின்னு சொன்னா, அந்த ஏலத்தை மாநில அரசே நடத்த வேண்டும். அப்ப நீங்கள் எதற்காக ஆசைப்பட்டிருக்கிறீர்கள் என்பது இதுல தெரியுதா? திரு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், ஏலத்தை மாநில அரசே நடத்த வேண்டும். 2023 திருத்தம் என்ன? 2023 திருத்தம் என்ன? 2023 திருத்தம் என்ன சார்? நீங்க பேசும்போது நான் பேசவே இல்லை. இப்ப நான் கேக்குறேன், சுருக்கமா நீட்டு விளக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நீட்டு விளக்கு. நான் சார் நீட்டு விளக்குக்கு தமிழ்நாட்டில் அதிமுக மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஆதரிச்சாரு. நீட்டு விளக்கு உங்களா கொண்டு வர முடிஞ்சுச்சா? சரி, இன்னைக்கு டங் செட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க ஏலத்தை நடத்தணும்னு சொன்னீங்க பாருங்க, ஏலத்தை நடத்தணும்னு நீங்க கேட்டீங்க பாருங்க. அதுதான் வார்த்தையை சொல்றது பாஜக அதிமுக ஒண்ணு. நல்ல தகவலை வரக்கூடாது என்பதை எல்லாம் இன்றைக்கு திமுக முடிவு செய்கிறது என்றால் நான் கேட்கிறேன் சொல்லி காட்டுங்க. மீது சார் விவசாயிகள் மீது, அதாவது அதான் நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிடல, நல்ல டீ தூளை ஏற்றுமதி பண்ணிடுறோம், நல்ல செய்திகளை திமுக மக்கள்கிட்ட கொடுக்க விரும்பல. நான் கேட்கிறேன், மேல்மா விவசாயிகள் மீது, மேல்மா விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட்டது திமுக அரசாங்கம். வராது என்று சொல்றாங்க. புதிய விவசாயம் இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, பதில் இல்லன்னு போங்க. நன்றி அக்னீஸ்வரன், நன்றி. இரண்டு
சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை. 39 நாடாளுமன்ற உறுப்பினர் அமைதியா இருப்பீங்களா? நன்றி நன்றி அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைவரை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அதுக்கு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு